தமிழகத்தினுடைய ஒரு மக்கள் சக்தியாக தனிப்பெரும் அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளிகளால் உருவான நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய கரத்தை வலுப்படுத்தி 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு களமிறங்கியிருக்கின்றார்கள். முதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு, அதற்கு முன்பு ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய கனவு. ஐயா யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே இன்றைக்கி இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய புதிய விஷயங்களை, அற்புதமான அரசியலை, தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். இன்றைக்கு ஐயா சொன்னது போல 60 ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மட்டும் சம்பாதித்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விளக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி 2024 மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறழாத, ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தோழமை சகோதரர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம், தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றியிருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம், ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய, பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் நன்றி தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் 2014-19 தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. தொகுதிகள் எல்லாமே சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான நோக்கம் சேலத்தில் மாநாடு நடக்குது, அதுக்காக வந்திருக்கோம். எல்லாமே தகுந்த நேரத்தில் சொல்லுவாங்க. ஐயா, நாம இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி பற்றை நடத்தி தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்ணில் நிற்கிறோம். அதனால் வேறு எந்த அரசியலும் நாங்கள் பேச விரும்பவில்லை. காரணம், இந்த அரசியலே நீங்கள் பார்க்குறீங்க ஆக்கப்பூர்வமாக 60 ஆண்டு காலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல். அதனால் அரசியல் கேள்விகள் இன்றைக்கி தவிர்க்கிறோம். நம்ம வெளியே பேசலாங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு அண்ணா இங்கே பாருங்கள், ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவராக இருக்க போகிறாங்க. மூத்த தலைவராக அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், ஆளுமை திறன், களத்தில் உழைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவில் வலிமை சேர்க்கும். தயவு செஞ்சு நீங்கள் தமிழ்நாடுன்னு யாரும் பத்திரிகை நண்பர்கள் பார்க்காதீங்க, இந்திய அளவில் வலிமை சேர்க்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணிலிருந்து உருவாகியிருக்கிறாங்க. அந்த தலைவருக்கு முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. முழு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். திரும்ப நம்ம பேசுவோம். ராஜ்யசபா எம்பி உண்டா எல்லாம் பேசுவாங்க. நான் பேசுவேன். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.